சேலம் டு கோவை நெடுஞ்சாலையில 59.8 பாயிண்ட்ல கடந்த 4 ஆண்டுகளாக மேம்பாலம் அமைக்க கோரி மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு நிர்வாகத்தில நேரடியாகவும் தபால் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வச்சோம். எந்த நடவடிக்கையுமே இல்லாத காரணத்தினால, அதே சமயம் இந்த இடத்துல டெத் ரேட் குறைவா இருக்குங்கிற அவங்க அவங்களுடைய ஒரு வித்தியாசமான பதிலினால பொதுமக்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையெழுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அந்த இடத்துல பொதுமக்களுக்கு உயிருக்கு ஆபத்து, பல உயிர்கள் இந்த இடத்துல பலியாயிருச்சு. குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு கடந்த 3 மாதங்கள் முன்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டார் இந்த இடத்துல. அதனால அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் முன்னெடுத்து மேம்பாலம் அமைக்க வேண்டும், கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துல மேம்பாலம் வேண்டும்ங்கிற அனைத்து பஸ் ஆபரேட்டர், லாரி ஆபரேட்டர்ஸ், சிறு குறு வியாபாரிகள் சங்கத்துல, அப்புறம் ஓட்டல் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், அந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை ஒன்று திரட்டி இன்னைக்கு ஒரு 500 பேர் இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். கூடுதலா ஒரு 2-3 கோரிக்கை இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். பவானியிலிருந்து வந்து சேரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கு சேரக்கூடிய இடத்துல இந்த ரோடு பாத்தீங்கன்னா குறுகலா ஒரு சிங்கிள் வேவா இருக்குது, அதை அகலப்படுத்தி இந்த ரோட்டை அகலப்படுத்தி கொடுக்கணும். கழிப்பிட வசதி இருந்தது, கடந்த 3 மாசமா அந்த கழிப்பிடத்தை நிறுத்திட்டாங்க. தொலை தூரத்துல இருந்து வரக்கூடிய மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. கழிப்பிட வசதி உடனடியா பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ஹைவேஸ்ல ஒரு சிக்னல் வேணும். இந்த கிராஸ் பண்ணும் பொழுது அவங்களாம் அந்த பஸ் லாரியோ வந்து வழி விட்டா மட்டும்தான் கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால அந்த இடத்துல ஒரு சிக்னல் ஒண்ணு கண்டிப்பா அமைக்கணும். இந்த இடத்துல இந்த 3 கோரிக்கையில உடனடியா நிறைவேற்றணும். மேம்பாலத்தையும் மத்திய மாநில அரசுகள் உடனடியா ஏற்று இதை நிறைவேற்றணும். ஒரு 30 நாள் டைம் கொடுத்துருக்குறோம் இந்த 3 கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கு. இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகத்திடம் இந்த 30 நாள்ல இதை சரி செய்யலைன்னா கண்டிப்பா நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து ஒரு குழுக்களா இந்த இடத்துல சாலை மறியல் பண்ணுவோங்கிற செய்தியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம்.